புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஒரு நுட்பமான, அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய, நமக்கெல்லாம் பெரிய அளவிலே நன்மை தரப்போகின்ற ஒரு விஷயத்தை பெரியவர் வாயிலாக நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம். கேரளாவில் இருக்கிறது குருவாயூர். குருவாயூர் என்று சொன்னவுடன் குருவாயூருடைய ஆத்மாவாக விளங்குகின்ற கிருஷ்ணனுடைய நினைவு எல்லோருக்கும் வரும். குருவாயூர் அப்பன், கோவிந்தன், கோபாலன், கிருஷ்ணன், கண்ணன், இப்படி அவனுக்கு பல பெயர்கள். இந்த குருவாயூரப்பனை புகழ்ந்தும், இந்த குருவாயூரப்பனை சிந்தித்தும் பக்தி செய்தும் பாடப்பட்டதுதான் நாராயணீயம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பக்தி இலக்கியம். இந்த நாராயணீயத்தை பாடியவர் நாராயண பட்டத்ரி அவர்கள். பெரியவர்கள் நாராயணீயத்தை கசடர பாராயணம் செய்பவர். நாராயணீயத்தின் மேல் மிகுந்த பக்தியும் அதன் மேல் மிகுந்த ஒரு ஈடுபாடு என்கின்ற வார்த்தை கூட சாதாரணம். ரொம்ப பக்தி பூர்வமாக நாராயணீயத்தை கருதினார் பெரியவர். இந்த நாராயணீயம் கிடைத்த விதம் இருக்கிறதே, அது ரொம்ப அலாதியான ஒரு விதம். அதை பற்றி பெரியவர் அவர்கள் தன்னுடைய உபன்யாசம் ஒன்றிலே ரொம்ப அழகாக சொல்லுகிறார். குறிப்பாக கேரளா பக்கம் யாத்திரை போகும்பொழுது குருவாயூர் பக்கம் செல்ல நேர்ந்தால், குருவாயூரில் தங்கி குருவாயூரப்பனை தரிசனம் செய்து நாராயணியத்தை பிறர் சொல்லச் சொல்லி கேட்டு மகிழ்ந்து அதை எல்லோரையும் சொல்லச் சொல்லி கேட்டு மகிழ்பவர் நம்முடைய பெரியவர் அவர்கள். 450 வருடங்களுக்கு முன்பு மேப்பத்தூர் என்கின்ற ஊரிலே பிறந்தவர் தான் நாராயண பட்டத்ரி. அச்சுத பிஷாரடி என்று சொல்லக்கூடிய ஒரு குருவிடம் மாணவனாக சேர்ந்து குருகுல கல்வி கற்கிறார். குருவுக்கு மிக பிடித்த ஒரு சீடனாக எல்லா வகையிலும் அவருக்கு தொண்டு செய்து கொண்டு அவரிடம் எல்லா விதமான வித்தைகளையும் கற்றுக்கொண்டு ஒரு நல்ல மாணவனாக நாராயண பட்டத்ரி அவர்கள் விளங்கினார். ஒரு கட்டத்திலே அச்சுத விஷாரடிக்கு கர்ம வினை காரணமாக பக்கவாதம் வந்து விட்டது. பக்கவாதம் வந்து கை கால்கள் இழுத்து கொண்டு விட்டது. இது கர்ம வினை. அந்த வினையை அனுபவித்து அவர் சிரமப்படுவதை பார்க்கின்ற பட்டத்ரி அவர்கள், தனக்கு எல்லா நல்லதையும் தந்த தன்னுடைய குருவினுடைய கணக்கிலே கூட இப்படி ஒரு கர்மம் இருந்து அவரை துன்புறுத்துகிறதே என்று மிக வருந்துகிறார். மிக வருந்தி குருவுக்கு இந்த விஷயத்தில் ஏதாவது தான் செய்ய வேண்டும், குருவினுடைய அந்த நோய் துன்பத்தை போக்க வேண்டும் என்று ரொம்ப துடியாய் துடிக்கிறார். அப்பொழுது அவருக்கு வந்து ஒரு எண்ணம் தோன்றுகிறது. பொதுவாக நம்முடைய இந்து தர்மத்திலே ஒரு வழக்கம் உண்டு. ஒருவருடைய பாவங்கள் அதை இன்னொருவருக்கு அளிக்கலாம். தான தர்ம புண்ணிய பயனை கூட இதே போல் தர முடியும். நாம் செய்கின்ற நல்லது கெட்டது அனைத்தையும் நாம் பிறருக்கு அளிக்க முடியும். இதுல ரொம்ப நுட்பமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், பெறுகின்றவர்கள் பூரண சம்மதத்தோடு சந்தோஷமாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இன்றைய
விஞ்ஞானமயமான இந்த வாழ்க்கையிலேயும் கூட பல குடும்பங்களில் வயதான முதியவர் இறந்து விட்டார் என்று சொன்னால், சுடுகாட்டில் சகுண்டி பிராமணன் என்று ஒருவனை அழைத்து அவருக்கு சாப்பாடு போட்டு அந்த சகுண்டி பிராமணன் இறந்து விட்டவருடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு செல்லுவதாக ஒரு ஐதீக காரியங்கள் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. சகுண்டி பிராமணன் என்று ஒருவர் இருப்பதை நாம் அறிவோம். அந்த பிராமணன் இறந்து விட்டவருடைய பாவங்களை தான் வாங்கிக் கொள்கிறான், தன்னை பாவியாக்கி கொண்டு விடுதலை தருகிறான். இது ஒரு தியாகம், மிக உயர்ந்த ஒரு செயல். அதனால இவருக்கு நாராயண பட்டத்திற்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், குருவினுடைய பாவத்தை ஏன் நாம் வாங்கிக் கொள்ளக்கூடாது? குருகிட்ட இருந்து வித்தையை மட்டும்தான் வாங்கிக் கொள்ள வேண்டுமா? ஆசீர்வாதத்தை தான் வாங்கிக் கொள்ள வேண்டுமா? அவருடைய பாவத்தையும் வாங்கிக் கொண்டு அவருக்கு நாம் ஒரு நிவாரணத்தை தருவோம் என்று சொல்லி அவர் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறார். உங்கள் பாவத்தை எல்லாம் கங்கை ஜலத்தினாலே நீங்கள் எனக்கு தாரை வார்த்து கொடுத்து விடுங்கள், நான் புலப்பூர்வமாக மனப்பூர்வமாக அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை கேட்ட உடனே குரு ரொம்ப சந்தோஷப்படுறார். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட மனது வரும்? முதல்ல இதற்கு வந்து தைரியம் வேண்டும், தெளிவு வேண்டும், துணிவு வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மிகப்பெரிய அளவிலே குரு பக்தியும் இருக்க வேண்டும் இல்லையா? அது நாராயண பட்டத்திரியிடம் இருந்தது என்பதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். இன்றைக்கு எவ்வளவோ குருநாதர்கள், அவர்களுக்கு ஆயிரக்கணக்கிலே சீடர்கள். ஆனால் குருநாதர்கள் எப்படியோ, நாம் இதை போல ஒரு சீடரை பார்த்திருப்போமா? உடனே என்ன செய்கிறார் தெரியுமா? குரு வந்து பரவாயில்லை, நீ சொன்னதே எனக்கு போதும் என்று சொன்ன பொழுது, இல்லை இல்லை, நான் ஒரு பேச்சுக்காக இதை சொல்லவில்லை, நீங்கள் நல்ல விதமாக நீங்கள் குணமடைய வேண்டும், ஆகையினாலே உங்களுடைய ரோகம் அவ்வளவையும் நான் பெற்றுக் கொள்ளுகிறேன், அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று பட்டத்திரி அவர்கள் சொல்லுகிறார். அதற்கு பிறகு என்ன ஆயிற்று? அதற்கும் நாராயணியத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பல கேள்விகள் எழுகிறதல்லவா? நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.